எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்துட்டு என்ன டாபிக் பேச போகிறேன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் இப்பத்திய காலகட்டத்தில் அரிசி அதாவது வந்து சாதம் சாப்பிட்ற பழக்கமே நிறைய பேருக்கு விட்டு போச்சு நிறைய பேர் இந்த இட்லி சேமியா உப்புமா சப்பாத்தி ஸோ இது மாதிரி ஐட்டமாக சாப்பிட்றீங்க சாதம் வந்து சாப்பிட்ற பழக்க வழக்கம் வந்துட்டு நிறைய பேருக்குலாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறேன்னா பழைய கஞ்சி ஸோ நம்ம நை நைட்லேயோ இல்லை பகல்லையோ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த சாதம் மீந்திரும் அதை வந்துட்டு நிறைய பேர்

ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு நம்மளோட உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியும் அது மட்டும் இல்லாமல் கஞ்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சத்துக்கள்லாம் இருக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதீத வெப்பத்தை குறைக்கும் தன்மை கொண்டது தான் அரிசி நம்ம இரவு முழுக்க அந்த ஊறி அந்த சாதத்துல வந்துட்டு நம்ம அது காலையில எடுத்து சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன பார்க்கணும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை தண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம அந்த தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா சாதத்தை அந்த சாதத்தில் வந்துட்டு பாக்டீரியா நல்ல பாக்டீரியா வந்து அதில் வ வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக ஒரு புனி ஒரு தன்மை அடையும் ஸோ அதை வந்துட்டு நம்ம அதை எடுத்து அதில் வந்துட்டு தயிர் கலந்து அதில் நிறைய பேர் ஊறுக்காய் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப 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 நல்லது ஸோ அப்படி நம்ம ஊற வச்சு அந்த சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த பழைய சோறை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலைல சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி இருக்குது அந்த நம்ம பழைய கஞ்சியில் விட்டமின் பி சத்து வந்துட்டு அதிக அளவு இருக்கான் காலையில் நம்ம வந்து பழைய கஞ்சி வந்து சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பமும் தனியும் நம்மளோட உடல் வந்துட்டு ஆரோக்கியம் ஆரோக்கியமடையும் வாரத்துல நீங்க ரெண்டு அல்லது மூணு முறை வந்துட்டு நீங்க பழைய கஞ்சியை குடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட குடல் புண் வந்துட்டு வேகமா ஆறும்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் வயிறு புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான வயிறு எரிச்சலே வராது இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பழைய கஞ்சியை வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லியும் கிடையாது வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு முறை நீங்கள் வந்துட்டு பழைய கஞ்சியை சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட சருமத்திற்கு வந்துட்டு இந்த பழைய கஞ்சியை ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா பழைய கஞ்சியில் வந்துட்டு என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் இது மூணுமே அதிக அளவில் இருக்கான் தொடர்ந்து நம்ம அந்த பழைய கஞ்சி காலையில் வந்து சாப்பிட்டு வந்துட்டுனா நம்மளோட உடம்பு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியப்படுமா நம்ம புதுசாக வடித்து சாப்பிட்ற சாதத்தை காட்டிலும் நம்ம நைட்டில் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி அதை காலையில் சாப்பிட்றதுல வந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே கார்போஹைட்ரேட் வந்து அதில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் அதில் குறைஞ்சி காணப்படுமா ஸோ அவ்வளோ கம்மியாக அந்த பழைய கஞ்சியில் கார்போஹைட்ரேட் இருக்குமா அது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க நம்ம கஞ்சியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மணி நேரன்னா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கஞ்சியை நீங்கள் லேட்டாக ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு காலையில் எழுந்து ஒரு நைன் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் சாப்பிட்றது தான் ரொம்ப 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 நல்லது ஸோ அதை நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா தான் அதனோட சத்து வந்து நம்மளுக்கு டைமுக்கு கரெக்டாக கிடைக்கும் நம்ம சாதத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி நம்ம அதில் சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதனோட நல்ல பாக்டீரியா வந்துட்டு அதில் வ வளராது ஸோ நீங்கள் வெளியில் மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான நீங்கள் எவ்வளோ சாதம் வைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு பேர் சாப்பிட்றதுக்கோ இல்லை ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கோ தேவையான அளவுக்கு அதில் சாதம் வச்சு சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் நல்ல பாக்டீரியா வந்துட்டு வளரும் ஸோ நீங்கள் வந்துட்டு கஞ்சியில் வந்துட்டு காலையில் தயிர் கலந்து அதில் உப்பு போட்டு நீங்கள் ஊருக்காத்தோட்டு சாப்பிட்டு பாருங்க அதனோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்